SRMPR Global Railways in December மாதம் 23ஆம் தேதி கயா வாரணாசி ஆகிய நகரங்களுக்கு 7 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா முன்பதிவுக்கு 8008800800 விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்ட வழக்கில் அரசு தரப்பு தாமதிக்காமல் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற மதுரை கிளை இல்லை என்றால் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என எச்சரித்திருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் பொய்யான வழக்கில் சட்டவிரோதமாக காவலில் வைத்த காவல்துறையினர் தன்னை கடுமையாக தாக்கியதால் 4 பற்கள் உடைக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தார் இதேபோல விசாரணை கைதிகள் சிலரது பற்களை உதவி காவல் கண்காணிப்பாளர் பல்வீர் சிங் பிடுங்கி சித்திரவதை செய்ததாகவும் மனுவில் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த வழக்கில் சிபிசிஐடி காவல்துறை குற்றப்பத்திரிகை விரைந்து தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உயர்மட்ட குழு விசாரணை அதிகாரியான அமுதா ஐஏஎஸ் மற்றும் திருநெல்வேலி சார் ஆட்சியர் விசாரணை அறிக்கைகளை தனக்கு வழங்கவும் மனுவில் கோரியிருந்தார் இந்த வழக்கு நீதிபதி இளங்கோவன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனு தாக்கல் செய்து 3 மாதங்களுக்கு மேலாகியும் அரசு தரப்பில் தற்போது வரை பதில் மனு தாக்கல் செய்யவில்லை என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது இதனை பதிவு செய்த நீதிபதி அரசு பதில் மனு தாக்கல் செய்ய இவ்வளவு காலதாமதம் ஏற்படுவது ஏன் என கேள்வி எழுப்பினார் மேலும் இந்த வழக்கில் தாமதிக்காமல் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் இல்லாவிட்டால் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் எனவும் கூறி வழக்கு விசாரணையை வருகிற 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்